பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு துறை சார்ந்த மிக முக்கியமான ஆளுமைகள், அவங்களோட அனுபவங்கள் அப்படின்னு பேசும் தலைமை ஒரு அழகிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த வாரம் நீதித்துறைக்குள் பயணிக்க இருக்கிறது பேசும் தலைமை. இந்திய ஜனநாயகத்தில் மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக நீதித்துறை பார்க்கப்படும். அதுவும் இல்லாமல் கோடான கோடி மக்கள் சட்டத்தை மதிக்கிறார்கள் என்றால் சட்டம் கடுமையானதாக இருக்கிறது என்பதற்காக அல்ல, சட்டம் நியாயமாக இருக்கிறது என்பதற்காகத்தான் அப்படின்னு நிறைய நீதியரசர்கள் மேற்கோள் காட்டி பேசுவார்கள். அதுவும் இல்லாமல் தமிழ் மரபில் நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் நீதி வழுவியதற்காக ஒரு மன்னன் தன் உயிரை மாய்த்து கொள்கிறான். அதுவும் இல்லாமல் ஒரு பசுவினுடைய கன்றிற்காக தன் மகனையே பலி கொடுக்கிறான் ஒரு மன்னன். அப்படி என்றால் தமிழ் மரபில் நீதி தர்மம் அது உயிரை காட்டிலும் உயர்வானது என்கிற பார்வை இருக்கிறது. அதனினுடைய நீட்சியாகத்தான் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் பணியாற்றிய ஒரு ஆழ்ந்த அனுபவம் கொண்ட ஒரு நீதியரசரைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறது. அவர் யார், அவருடைய அனுபவங்களை பற்றி அழகிய தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. பார்த்த பிறகு பேசும் தலைமை பயணிக்கும். நீதி வழுவா நெடுமான் நீதியரசர் திரு ஏ ஆர் லக்ஷ்மணன் அவர்கள் 1942 தேவக்கோட்டையில் பிறந்தார். நீதித்துறையில் கால் பதித்த அவர் வழக்குரைஞராக பொறுப்பேற்று அதன் பின்பு அரசு வழக்கறிஞர், 4 மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி, அதன் பின்பு மிக உயரிய பொறுப்பான பாரதத்தின் உச்ச நீதிமன்ற நீதியரசர் என பல உயரிய பொறுப்புகளை வகித்தார். நீதியரசராக அவர் பணியாற்றிய காலத்தில் அவர் வழங்கிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகள் காலம் உள்ளவரை அவரது புகழை பறைசாற்றும். இவரது நீதித்துறை பயணத்தில் 100,000+ மேற்பட்ட தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். காலம் கழித்து கிடைக்கின்ற நீதி இளமையில் இல்லாத கல்வி போல பயனற்றது என சிந்தித்து நீதிமன்றத்தை நாடி வருகின்றவர்களை அலைக்கழிக்காமல் சரியான தருணத்தில் உத்தம நீதியை வழங்கியிருக்கின்றார் இந்த நீதி வழுவா நெடுமான். முல்லை பெரியாறு அணையில் தமிழகத்தின் உரிமையை சட்டப்பூர்வமாக நிலைநாட்டியதை தனது நீதித்துறை வாழ்க்கையில் கிடைத்த பொன்னான தருணமாக நினைவு கூறுகின்றார் இந்த சட்ட மேதை. தனது ஊனோடும் உதிரத்தோடும் ஒட்டி போயிருக்கும் நீதி தேவதையின் உறவை பற்றியும், நீதித்துறை சந்தித்துக் கொண்டிருக்கும் சிக்கலான சூழ்நிலைகளை பற்றியும், தனது இலக்கிய உலகம் எழுத்து உலகம் பற்றியெல்லாம் மனம் திறந்து பேசுகின்றார் நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, ஒரு நீதித்துறையில ஒரு ஆழ்ந்த அனுபவம், ஒரு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய நீதி வழுவா நெடுமான் நீதியரசர் ஏ ஆர் லட்சுமணன் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறது. சந்திக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. சட்டத்துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த அனுபவம், ஆனால் அதே தருணத்தில் வந்து தமிழ் இலக்கியங்களின் மீதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து ரொம்ப அபாரமானதாக இருக்கிறது. இளமை காலங்களில், ஏன்னா தமிழ்லேயே நிறைய அற இலக்கிய நூல்கள்லாம் இருக்கிறதுனால, உங்களுக்கு பிடித்த அற இலக்கிய நூல்னால் எதை சொல்லுவீங்க ஐயா? எனக்கு மிக பிடித்த இலக்கியம் கம்பராமாயணம். அதே நேரத்தில் ஆன்மீக இலக்கியங்களை நான் இன்றும் தேவாரம், திருவாசகம், திருமுறை போன்ற நூல்களை நான் படிப்பது உண்டு. காலப்போக்கில் நான் சட்டத்துறைக்கு வந்த பிறகு சட்டத்துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிப்பதும் வழக்கு சம்பந்தமான புத்தகங்களை படிப்பதும் தான் என்ற என்னுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. நீங்கள் கம்பராமாயணத்திலும் ஆழ்ந்த தேர்ச்சி, நீதியரசராகவும் இருந்ததுனால இந்த கேள்வியை நான் கேட்குறேன். ஏன்னா நேயர்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். கம்பராமாயணத்தில் வாலியை ராமன் மறைந்திருந்து வில் அம்பு விட்டு சாகடிக்கக்கூடிய இடம் வந்து பெரிய வழக்குறை கதையாகவே இருந்துட்டுருக்கு. ஒரு நீதியரசர்கிட்ட கேட்குறேங்க ஐயா, ராமன் செய்தது சரியா? ராமன் செய்தது சரி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வாலியை வதம் செய்தது ஒரு அறத்தை காப்பதற்காக. கம்பராமாயணமே ஒரு அற இலக்கியம். கம்பனும் அறமும் என்று நான் ஒரு மேடையிலேயே பேசியிருக்கின்றேன். கம்பராமாயணத்தில் நீதித்துறையை பற்றி எந்த அளவிற்கு கம்பன் சொல்லியிருக்கின்றார் என்று ஒரு மேடையிலே சென்னையிலேயே பேசியிருக்கின்றேன். ஆகவே அறத்தை நிலைநாட்டுவதற்கு, அறத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்கு
வாலியை வதம் செய்தது என்பது சரி என்று எனக்குப்படுகின்றது. இளமை காலத்தில் உங்களுக்கு ஏதாவது கனவுகள், இப்போ நிறைய பசங்க வந்து மருத்துவர் ஆகணும், பொறியியல் அறிஞர் ஆகணும் அப்படின்றது தான் வந்து கனவாக இருக்கும். உங்களுக்கு என்ன கனவு இருந்தது சின்ன வயசில்? வழக்குரைஞர் ஆகணுங்கிற ஒரு கனவு இருந்தது. ஆனால் என்னுடைய தந்தையார் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக தான் படிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஏனென்றால் நகரத்தார் சமூகத்தில் எல்லோரும் நிறைய ஆடிட்டர்கள், நிறைய கணக்கை மிகச்சிறந்த முறையிலே அவர்கள் எழுதுவார்கள். செட்டி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் என்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறது, பிரிவி கவுன்சில் தீர்ப்பு. ஆகவே அவர் அவ்வாறு விரும்பினார். ஆனால் நான் ஒரு சில மாதங்கள் ஒரு ஆடிட்டர் அலுவலகத்தில் சென்னையில் பணியாற்றிவிட்டு அது எனக்கு பிடிக்காத காலத்தில் நான் சட்டக்கல்லூரியில் சேர்ந்தேன். அப்போது அப்பாட்ட நீங்கள் சொல்லலையா எனக்கு வழக்கறிஞராகணும்னு ஆசை இருக்குது? அப்பா பேச்சை தட்டாத பிள்ளையா அப்போ நீங்கள்? நான் இவ்வாறு சட்டக்கல்லூரியில் சேரப்போகின்றேன் என்று சொன்னவுடன் என்னுடைய தந்தையார் அது உனது விருப்பம், அதுவானால் நீ அதிலே சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஓஹோ. அதனால் மிகவும் குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை மிகச்சிறந்த முறையில் வளர்த்தது, அவர்கள் அவ்வாறு வளர்த்ததால் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம். இதில் நகரத்தார் சமூகங்களில் எல்லாமே ஆடிட்டிங்லாம் போயிட்டுருக்குறாங்க, அதில் தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்றப்பங்கய்யா, உங்களுக்கு எப்படி இந்த சட்டத்துறையின் மீது உங்களுக்கு நாட்டம் வந்தது? அதான், எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் தொழிலில் இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் பல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்கள் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அதில் ஏதோ ஒரு விருப்பம் இல்லை. வழக்குரைஞர் ஆகணும்னு சொல்லித்தான் நான் வந்து விரும்பினேன். அதேபடி சட்டக்கல்லூரியில் ஆரம்பித்த பிறகு 3 மாதத்திற்கு பின்னர் சேர்ந்து 2 ஆண்டுகள் படித்து 1966 நான் சட்டம் பயிற்சியை முடித்தேன். மாண்பமை நீதிபதி வீராசாமி அவர்கள், முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களும் என்னுடைய தகப்பனாரும் மிக நெருங்கிய நண்பர்கள். அதன்படி அவர்கள் என்னை சென்னைக்கு வரவழைத்து இங்கு ராமானுஜம் அலுவலகத்திலே ஜூனியராக சேர்த்துவிட்டு அதன் பிறகு நான் சட்டத்தொழிலில் 23 ஆண்டுகள் இங்கு பணியாற்றி. நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய பதிவுகளிலே நீங்கள் குறிப்பிடுவது, நன்றியோடு குறிப்பிடுவது வந்து மாண்புமை திரு வீராசாமி அவர்களை நீங்கள் குறிப்பிடுறீங்க. அவர்கள் இல்லை என்றால் நான் இந்த தொழிலுக்கே வந்திருக்கேன். ஆமாம், ஒரு இடத்துல கூட அப்பாவுக்கு நீங்கள் ஆடிட்டிங் போகலாம் அப்படின்லாம் யோசிக்கிறப்ப அவர் தான் சொல்கிறார், இல்லை இல்லை இவர் வந்து இந்த துறையில் வந்து பேரும் புகழும் வாங்க போகிறார் அப்படின்னு. எப்படி அவர் உங்களை கண்டுபிடிச்சார், இந்த திறமை எப்படி அவர் கண்டுபிடிச்சார்? ஒரு அருமையான கேள்வி அது. நான் தேவகோட்டை நகரத்தார் உயர்நிலைப் பள்ளியில் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளராக இருந்தேன். வீராசாமி அவர்களை நாங்கள் தேவகோட்டை நகரத்தார் உயர்நிலைப் பள்ளி பழைய மாணவர் சங்கத்திற்கு விருந்தினராக அழைத்தோம். அன்று மதியம் எங்களுடைய இல்லத்தில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்து நகரத்திலே உள்ள மிக முக்கியஸ்தர்களை எல்லாம் வரவழைத்தோம். அந்த அழைப்புதழில் A.R. லக்ஷ்மணன் BA BL என்று இருந்தது. அதனை பார்த்துவிட்டு வீராசாமி அவர்கள் என்னுடைய தந்தையாரிடம் கேட்டார்கள், லக்ஷ்மணன் இங்கு வக்கீல் தொழில் செய்கின்றாரா என்று. உடனே என் தந்தையார் சொன்னார், என்னுடைய குடும்பத்திற்கு மூத்த பிள்ளை, ஆகையினாலே எங்கள் தொழிலையெல்லாம் அவர்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். உடனே வீராசாமி அவர்கள் ஏதோ ஒரு அசரேறி வந்து சொன்னது போல, இல்லை வேண்டாம், உங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் அனைவரும் உங்களுடைய தொழிலை கவனித்துக் கொள்வார்கள், ஆகவே நீங்கள் லக்ஷ்மணனை சென்னைக்கு அனுப்புங்கள், நான் அவனுக்கு பார்த்து கொள்கின்றேன், அவனுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருப்பதாக, நீதித்துறையில் சட்டத்துறையில் ஒரு சிறந்த எதிர்காலம் இருப்பதாக எனக்கு ஒரு அசரீரி போன்ற ஒரு செய்தி தோன்றுகின்றது என்று சொன்னார். இதுலங்கய்யா, நீங்கள் கம்பராமாயணத்திலே ரொம்ப தேர்ச்சி இருந்ததுனால உங்களுடைய வாழ்க்கை சம்பவத்தையும் ராமாயணத்தையுமே என்னால் இப்போ ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. தசரதன்ட்ட முனிவர் வந்து கேட்பார், 4 புதல்வர்களில் நீ எனக்கு ராமனை கொடு அப்படின்னு கேட்பார். திரு மாண்புமை வீராசாமி வந்து திரு லட்சுமணனை கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறார் சட்டத்துறைக்காக. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த வழக்கறிஞர் தொழிலில் நீங்கள் வந்து அந்த சான்றிதழ் பெற்று
அந்த கனவை தான் நான் மீண்டும் திரும்ப கேட்குறேன். ஏன்னா ஒரு 100,000 மேற்பட்ட தீர்ப்புகளை வழங்கி சட்ட ஆணையராக இருந்து அவ்வளவு நூல்களை படைச்சிருக்கிறீங்கல்ல, இந்த உயரத்தை எட்டுவோம் அப்படின்னு வழக்கறிஞர் அந்த துறையில் காலடி எடுத்து வைத்த போது உங்களுக்கு நினைச்சிருந்தீங்களா? நான் அவ்வாறு நினைக்கவில்லை. ஓஹோ, அதாவது படிப்படியாகத்தான் நான் வளர்ந்தேன். ஓ ஓ, என்னுடைய கொள்கை என்னவென்றால், ஒரு மனிதன் உடனே உயர்ந்து விட முடியாது, உயர்ந்து விடவும் கூடாது. படிப்படியாகத்தான் அவன் வாழ்க்கையில் உயர வேண்டும். நான் 23 ஆண்டுகள் இங்கு வழக்குரைஞராக உயர்நீதிமன்றத்தில் மட்டும்தான் நான் வழக்குரைஞராக பணியாற்றினேன். நேர்மை இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவுகின்ற ஒரு தன்மை, தொழிலில் கவனம், இவைகள் இருந்தால் நிச்சயம் ஒரு வழக்குரைஞர் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். வழக்குரைஞராக இருக்கிறப்ப நான் உங்களோட எல்லா பதிவுகள் எல்லா நூல்கள்லையுமே வந்து நீங்கள் நேர்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறீங்க. சத்திய சோதனையில் வந்து காந்தியார் சொல்வார், அவருடைய வழக்கறிஞர் அனுபவத்தை சொல்கிறப்ப வந்து, இவர் குற்றவாளி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் அவருக்காக நான் வாதாட மாட்டேன், நான் நிராகரிச்சிருவேன் அந்த வழக்கு, எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்ற கொள்கை முடிவெல்லாம் அவர் எடுத்திருந்தார். அப்படி வழக்கறிஞர் தொழில் அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அது சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை. நம்மை நாடி வருகின்றவர்கள் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து இன்டெகிரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அவர் நல்லவரா கெட்டவரா என்பது நமக்கு நம்முடைய தொழிலுக்கு அது நாம் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல. ஒருவர் நம்மிடம் வழக்கு கொண்டு வருகின்றார் என்றால் அந்த வழக்கை நாம் பரிசீலித்து அதற்கு வேண்டிய ஆவணங்களை தயார் செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து பின்னர் அந்த வழக்கில் வாதாடி அவருக்கு வெற்றி பெற செய்யலாம். முதலில் ஒரு வழக்கு ஏதேனும் உங்களுக்கு அந்த தோல்வி அடைந்திருக்கலாம், அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறப்ப எப்பயாவது அந்த தோல்வி நிகழ்கிற போது அது உங்களை பாதிச்சிருக்கா? வெற்றி தோல்வி என்பதை மட்டும் நாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு வழக்கு எடுக்கக்கூடாது. வெற்றி கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். இங்கு தோல்வி அடைந்தால் மேற்கொண்டு மேல்முறையீடு செய்யலாம், உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யலாம், உச்சநீதிமன்றத்திற்கு செல்லலாம். ஆகையினாலே கடைசி வரை ஒருவர் தன்னுடைய வழக்கை வெற்றி பெறுவதற்கு சட்டத்தின் மூலமாக முயற்சி செய்யலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் மக்களுக்கு இருக்கின்றன. நிச்சயமாங்க ஐயா, ஒரு ஆழ்ந்த அனுபவம் கொண்டு ஒரு நீதித்துறையின் மீது ஒரு பெரிய பார்வை கொண்ட ஒரு நபரோடு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய தமிழ் மரபின் மீதும் பெரிய அனுபவமும் இருந்துகிட்ருக்கிறதுனால பேசும் தலைமை என்றைக்குமே ஒரு ஆளுமையினிடமிருந்து அவருடைய எல்லா விதமான பன்முக ஆற்றலையும் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற உத்வேகத்தோடு தான் ஒவ்வொரு கட்டமும் பயணிச்சிட்ருக்கு. உங்கள்கிட்டையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க ஐயா. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாங்க ஐயா. நீதி வலுவா நெடுமான் திரு நீதியரசர் ஏஆர் லட்சுமணன் அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சட்டத்துறை நீதித்துறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏதோ வழக்குரைஞர்களுக்கு மட்டுமானது, அது நீதிமன்றத்திற்கு மட்டுமானது அப்படின்லாம் நினைக்காம ஒரு சாமானியன் இந்த நீதித்துறை எப்படி பார்க்கிறான், இந்த நீதித்துறை எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, 100,000 மேற்பட்ட தீர்ப்புகளில் இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன, இவருடைய அனுபவங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்திருங்கள்.